ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாத்ரி கல்யாணால் சேனல். இது சரோஷ் லேர்னிங்கோட 19வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு சில புது வேர்ட்ஸ் கற்றுக்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வேர்டு என்னென்னா தெரியுது. அதாவது நம்ம பார்க்கும்போது தெரியுதுல்ல, அது தெரியுது அப்படின்னா தெக்காரஸ். தெரியுது எனக்கு, எல்லாமே தெரியுது அப்படின்னா முகோ அஸ்கியோ தெக்காரஸ் அப்படின்னு சொல்லணும். முகோ அப்படின்னா எனக்கு, அஸ்கியோ அப்படின்னா எல்லாமே, தெக்காரஸ் அப்படின்னா தெரியுது. முகோ அஸ்கியோ தெக்காரஸ் அப்படின்னா எனக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தெரியல அப்படின்னா தெக்காரணி, தே இக்காரணி, தெக்காரணி. எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா முகோ கொன்னியோ தெக்காரணி அப்படின்னு சொல்லணும். முகோ அப்படின்னா எனக்கு, கொன்னியோ அப்படின்னா எதுவுமே, தெக்காரணி அப்படின்னா தெரியல. முகோ கொன்னியோ தெக்காரணி அப்படின்னா எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்க்க முடியுது அப்படின்னா சாத்தக் முசரஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா சவாரஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னால கண்ணை மூடியும் பார்க்க முடியுது அப்படின்னா மொரஹால் தொல ஜைலிமெல்ல சாத்தக் முசரஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா மொரஹால் தொல ஜைலிமெல்ல சவாரஸ் அப்படின்னு சொல்லலாம். மொரஹால் அப்படின்னா என்னால, தொலோ அப்படின்னா கண்ணை, ஜைலிமெல்லோ அப்படின்னா மூடியும், சாத்தக் முசரஸ் அப்படின்னா பார்க்க முடியுது, இல்லைன்னா சவாரஸ் அப்படின்னா பார்க்க முடியுது. மொரஹால் தொல ஜைலிமெல்ல சவாரஸ் அப்படின்னா என்னால் கண்ணு முடியும் பார்க்க முடியுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பார்க்க முடியலை அப்படின்னா சாத்தக் முசரணி, இல்லைன்னா சவாரணி அப்படின்னு சொல்லலாம். என்னால் கண்ணை திறந்தும் பார்க்க முடியலை அப்படின்னா மொரஹால் தொல ஹுல்லிமெல்ல சாத்தக் முசரணி அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா மொரஹால் தொல ஹுல்லிமெல்ல சவாரணி அப்படின்னு சொல்லலாம். மொரஹால் அப்படின்னா என்னால், தொலோ அப்படின்னா கண்ணை, ஹுல்லி மெல்லோ அப்படின்னா திறந்தும், சாத்தக் முசரணி அப்படின்னா பார்க்க முடியல, இல்லைன்னா சவாரணி அப்படின்னா பார்க்க முடியல. மொரஹால் தொல ஹுல்லி மெல்லோ சவாரணி அப்படின்னா என்னால் கண்ணை திறந்தும் பார்க்க முடியல அப்படின்னு அர்த்தம். அடுத்து கேக்குது அப்படின்னா ஐக்காரஸ், ஐ இக்காரஸ், ஐக்காரஸ் அப்படின்னா கேட்குது. எனக்கு வண்டி வர்ற சத்தம் கேட்குது அப்படின்னா முகோ பொண்டி அவரிய செத்து ஐக்காரஸ் அப்படின்னு சொல்லணும். முகோ அப்படின்னா எனக்கு, பொண்டி அப்படின்னா வண்டி, அவரியோ அப்படின்னா வர்ற, செத்து அப்படின்னா சத்தம், ஐக்காரஸ் அப்படின்னா கேட்குது. முக பொண்டி அவரிய செத்து ஐக்காரஸ் அப்படின்னா எனக்கு வண்டி வர்ற சத்தம் கேட்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கேட்கலை அப்படின்னா ஐக்காரணி, ஐ இக்காரணி, ஐக்காரணி அப்படின்னா கேட்கலை. எனக்கு கொஞ்சம் கூட காது கேட்கலை அப்படின்னா முகோ ரூபமல்லி காண ஐக்காரணி அப்படின்னு சொல்லணும். முகோ அப்படின்னா எனக்கு, ரூபமல்லி அப்படின்னா கொஞ்சம் கூட, கான் அப்படின்னா காது, ஐக்காரணி அப்படின்னா கேட்கல. முக ரூபமளி காண ஐக்காரணி அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கூட காது கேட்கல அப்படின்னு அர்த்தம். அடுத்து அரிக்கியது அப்படின்னா கௌஜாரஸ், காவோட ஹா சேர்ந்து வரும், கா யு ஜா ர இஸ் கௌஜாரஸ் அப்படின்னா அரிக்கியது அப்படின்னு அர்த்தம். என்னோட உடம்பு எல்லாம் அரிக்கியது அப்படின்னா மொர ஆங்கு அஸ்கி கௌஜாரஸ் அப்படின்னு சொல்லணும். மொர அப்படின்னா என்னோட, ஆங்கு அப்படின்னா உடம்பு, அஸ்கி அப்படின்னா எல்லாம், கௌஜாரஸ் அப்படின்னா அரிக்குது. மொர ஆங்கு அஸ்கி கௌஜாரஸ் அப்படின்னா என்னோட உடம்பு எல்லாம் அரிக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து பசிக்குது அப்படின்னா பூ கெரஸ், பூ பூவோட ஹூ சேர்ந்து வரணும், பூ இக் பூக் கெரஸ், பூ கெரஸ் அப்படின்னா பசிக்குது. ரொம்ப நேரம் சாப்பிடாம இருந்ததால பசிக்குது அப்படின்னா ஜுக்குகெடி காணாத்தக் ஹொதேஹால் பூ கெரஸ்,
அப்படின்னு சொல்லணும். ஜுக்கு கெடி அப்படின்னா ரொம்ப நேரம், காணாத்தக் அப்படின்னா சாப்பிடாம, ஹொதேஹால் ஹோ தே ஹாயில் ஹொதேஹால் அப்படின்னா இருந்ததால, பூக் கெரரஸ் அப்படின்னா பசிக்குது. ஜுக்கு கெடி காணாத்தக் ஹொதேஹால் பூக் கெரரஸ் அப்படின்னா ரொம்ப நேரம் சாப்பிடாம இருந்ததுனால பசிக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து வலிக்குது அப்படின்னா துக்காரஸ் து இஸ் துக்காரஸ் அப்படின்னா வலிக்குது. இதில் து மட்டும் நம்ம ப்ரொனன்ஸ் மாற்றி சொன்னோம்னா து துக்காரஸ் அப்படின்னு சொன்னோம்னா தூக்க முடியுது. துக்காரஸ் அப்படின்னா வலிக்குது. துக்காரஸ் து வந்து தூ மாற்றி சொன்னோம்னா துக்காரஸ் அப்படின்னா தூக்க முடியுது. இந்த ப்ரொனன்சியேஷன் நம்ம பார்த்துக்கணும். துக்காரஸ் அப்படின்னா வலிக்குது. எப்பயாவது ஒரு நாள் தலை வலிக்குது அப்படின்னா கொப்பதி உண்டது இன்னும் துஸ்கா துக்காரஸ் அப்படின்னு சொல்லணும். கொப்பதி அப்படின்னா எப்பயாவது, ஒண்டதின்னு அப்படின்னா ஒரு நாள், தொஸ்கோ அப்படின்னா தலை, துக்காரஸ் அப்படின்னா வலிக்குது. கொப்பதி உண்டதின்னு தொஸ்கோ துக்காரஸ் அப்படின்னா எப்பயாவது ஒரு நாள் தலை வலிக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து வலுக்குது அப்படின்னா திர்காரஸ், தீயோட ஹீ சேர்ந்து வரணும். தி இர் இக்கா ர இஸ் திர்காரஸ் அப்படின்னா வலுக்குது. பார்த்து போங்க அங்க வழுக்குது அப்படின்னா சி ஜவோ தே திர்காரஸ். சி அப்படின்னா பார்த்து, ஜவோ அப்படின்னா போங்க, தேட் அப்படின்னா அங்க, திர்காரஸ் அப்படின்னா வழுக்குது. சி ஜவோ தே திர்காரஸ் அப்படின்னா பார்த்து போங்க அங்க வழுக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து தாகமா இருக்கு அப்படின்னா சோ கெரரஸ். சோ இக் கேரரஸ் அப்படின்னா தாகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடிக்கிற வெயிலுக்கு நல்ல தாகமா இருக்கு அப்படின்னா ஹனரிய ஹூனுக் சொக்க சோக்கெரஸ் அப்படின்னு சொல்லணும். ஹனரியோ அப்படின்னா அடிக்கிற, ஹூனுக் அப்படின்னா வெயிலுக்கு, சொக்கட் அப்படின்னா நல்லா, சோக்கெரஸ் அப்படின்னா தாகமா இருக்கு. ஹனரிய ஹூனுக் சொக்க சோக்கெரஸ் அப்படின்னா அடிக்கிற வெயிலுக்கு நல்ல தாகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து எரியுது அப்படின்னா ஜெலரஸ், ஜே ல ர இஸ் ஜெலரஸ் அப்படின்னா எரியுது அப்படின்னு அர்த்தம். வாயில புண்ணாகி சாப்பிடும் போதெல்லாம் எரியுது அப்படின்னா தோணும் கஜு ஹொய் காத்தவெலாஸ்கி ஜெலரஸ் அப்படின்னு சொல்லணும். தோணும் அப்படின்னா வாயில, கஜு காவோட ஹா சேர்ந்து வரணும், கா இஜு கஜு அப்படின்னா புண், ஹொய் அப்படின்னா ஆகி, காத்தவேல் அப்படின்னா சாப்பிடும்போது, அஸ்கி அப்படின்னா எல்லாம், ஜெலரஸ் அப்படின்னா எரியுது. தோணும் கஜுவை காத்தவளஸ்கி ஜெலரஸ் அப்படின்னா வாயில புண்ணாகி சாப்பிடும்போதுலாம் எரியுது அப்படின்னு அர்த்தம். அடுத்து கனவு அப்படின்னா சௌனோ, சௌனோ சௌனோ அப்படின்னா கனவு. அவனுக்கு எப்பவுமே தூங்கும்போது கனவு வருமாம் அப்படின்னா தேக கொப்பிமோ இஞ்சத்தவேல் சௌனோ அவைமனா அப்படின்னு சொல்லணும். தெக அப்படின்னா அவனுக்கு, கொப்பிமு அப்படின்னா எப்பவுமே, இஞ்சத்தவேல் அப்படின்னா தூங்கும்போது, சௌனோ அப்படின்னா கனவு, அவைமெனா அப்படின்னா வருமாம். தெக கொப்பிமு இஞ்சத்தவேல் சௌனோ அவைமெனா அப்படின்னா அவனுக்கு எப்பவுமே தூங்கும்போது கனவு வருமா அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்த வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேர்ட்ஸ் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.